நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஒரு நல்ல மனசுத்தன்மை உள்ள ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது அவரோட பேச்சில் நம்மளும் வந்து உணர்ந்தோம். அதே மாதிரி தான் அடுத்து வரப்போகிற ஸ்டாரும் அப்படின்னு சொல்லலாம். கன்னட சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து இவரை யாருமே கிட்ட கூட நெருங்க முடியாது. நம்மளோட சென்னையில் பிறந்து மெட்ராஸில் வந்து நியூ காலேஜில் படித்து இப்போ கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒரு லேட்டஸ்டான என்ட்ரியை நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து கொடுத்துருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ஸ்டார்ஸ் ஆஃப் கன்னடா சினிமா சிவராஜ்குமார் சார் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். சார் நமஸ்கார. ஹாய் நல்சன் சார். ஹாய் ரம்யா கிருஷ்ணா மேடம். ஹாய் அனிருத் சார். ஹாய் எவ்ரிபடி. லதா மேடம் நமஸ்தே. நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் படித்தேன். பத்மா சேஷாத்ரி, வேளாங்கண்ணி, கோடம்பாக்கம் கவர்மெண்ட் ஹைஸ்கூல், டி நகர் ஹைஸ்கூல், நியூ காலேஜ், அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணேன். ஒரு எமோஷ்னல் பிளேஸ் எனக்கு. எப்பயும் எனக்கு சென்னை வர பிடிக்கும், எப்பயும் இருப்பேன். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்றைக்கி கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. ஸோ நான் எப்பயும் சென்னையை மறக்க முடியாது. அப்புறம் அதோட பெருமை என்னென்னா, ரஜினி சாரோட பண்ணுறது ரொம்ப பெருமை. ஏன்னா நான் வந்து சபரிமலை போகும்போது, நான் ரஜினி அங்கிள், எங்கள் ஃபாதர் எல்லோரும் கூட போகும்போது நான் ரஜினி சார் கையை பிடிச்சிட்டு போயிட்டுருப்பேன் அந்த வாக்கிங் பண்ணும்போது. இப்போ கூட ஷூட்டிங் நடக்கும்போது, ஜெயில ஷூட்டிங் நடக்கும்போது நான் பேசிட்டு இருந்தேன் அந்த பற்றி. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours அவரோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அன்றைக்கி. நான் அது எப்பயும் மறக்க மாட்டேன். அப்போது என்ன மாதிரி அன்பு காமிச்சிருந்தாலும் இப்போ கூட அதே மாதிரி ஒரு அன்பு, ஒரு பாசம் எங்கள் ஃபேமிலி மேலே எப்பயும் இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது சார். தேங்க்யூ, வி லவ் யூ, அண்ட் யூ நோ யூஆர் ஆல்வேஸ் வித் அஸ் எவ்ரி டைம், எனி மூமெண்ட். ஹாப்பி மூமெண்ட்டாக சரி, சேட் மூமெண்ட்டாக சரி, யூர் ஆல்வேஸ் வித் அஸ். நீங்கள் எனக்கு ஒரு எங்கள் ஃபேமிலி மெம்பர்னா கூட தப்பாவாது சார், 100%. எங்கள் சித்தப்பான்னு சொன்னால் கூட தப்பாவாது. ஏன்னா எங்கள் அப்பாவோட அவ்வளோ ஒரு நெருக்க ஒரு நண்பராக இருந்தீங்க நீங்கள். உங்களோட காலேஜ் ஜூனியர் எங்கள் டைரக்டர் நெல்சன் அவர்கள். பட் இருந்தாலும் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளோ காலம் எடுத்துச்சு சார்? ஐ டோன்ட் நோ, டைம் வரணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ வாஸ், ஏன்னா இங்கே கூட நான் ரொம்ப பேருக்கு ஃபேனாக இருக்கேன் இங்கே. ஐ லைக் விஜய் சார், ஐ லைக் அஜித் சார் பிடிக்கும், சூர்யா சார் பிடிக்கும், தனுஷ் ரொம்ப பிடிக்கும். அவுட் ஆஃப் ஆல் தனுஷ் இஸ் மை ஃபேவரட் ஆக்டர். எப்பயும் தனுஷ்னா ரொம்ப உயிர் எனக்கு, ரொம்ப பிடிக்கும். ஸோ நெல்சன் சார் வந்து, ஐ ஹவ் சீன் நெல்சன் சார் ஃபிலிம், எல்லா ஃபிலிமும் பார்த்துருக்கேன், ரெண்டு ஃபிலிம். He just told me, I came, இங்கே ஒரு ஷூட்டிங் வந்திருந்தேன் ஒரு ஃபிலிமுக்கு. ஹீ கேம் அண்ட் டோல்ட் மீ ஆஃப்டர் த ஷூட்டிங் பேக்ட் அப், ஐ வெண்ட் அண்ட் மெட் விஜய் பீஸ்ட் ஃபிலிம் ஷூட்டிங்கில். அப்போ வந்து ஹீ ஜஸ்ட் டோல்ட், நான் சடனாக ஷாக் ஆகிட்டேன் சார். இந்த மாதிரி ஒரு அப்போ இன்னும் கொஞ்சம் தாடி ஜாஸ்தி இருந்தது, ஃபுல் ஒயிட் பியர்ட் மேலே. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்தீங்க, யார் யார் இந்த மாதிரி தெரியறான்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப பெருமை போச்சு. ஏன்னா பிகாஸ் எனிபடி ஹூ கிவ்ஸ் காம்ப்ளிமெண்ட்னோ, வி ஷுட் டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே. அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தவர் அவர் சொன்னார், உங்களை ஒரு ஏதாவது ஒரு சீனில் பண்ணோன்னு ஆசை இருந்தேன் சார், தட்ஸ் இன்னஃப் ஃபார் மீ, பிகாஸ் தட் மச் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நெல்சன் ஹேட் ஃபார் மீ. ஐ டோல், கதையே சொல்லாதீங்க சார், ரஜினி அம்மா, ரஜினிகாந்த் மாமா இருக்காங்கன்னா ஐ வில் டூ, தட்ஸ் ஆல், ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். பட் இஸ் நரேட்டட் த கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட். நான் டிகேடியில் இருந்தேன், He came inside the caravan, he narrated a complete script. I said, I'll do, that's all. Nothing else. Thank you so much, sir. Thank you. Thank you, Nelson, sir. Thank you.